से तो दिल दुश्मन के हिलते हैं, कंधों से मिलते हैं कंधे हैं। Hi friends, I am Rajan. இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா 2009 ஒரு வியாபார வாய்ப்பு எடுத்து வெறும் ஒரு பகுதி நேர உழைப்பை மாத்திரமே கொடுத்து அதன் மூலியமாக பலாயிரக்கணக்கான பேர் வாழ்க்கை ஒரு உன்னதமான பொருளாதார சுதந்திரம் நேர சுதந்திரத்தை நோக்கி போயிருக்குங்கும் போது நினைக்கும் போதும் அடுத்தது இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் வாழ்க்கை மாறும் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோருமே வெற்றி பெறணும்னு பாடுபட்டுருக்கோம். ஆனால் நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு 100 இந்தியர்கள் அவர்கள் 65 வயது அடையும் போது ஒரு 36 பேர் உயிரோடவே இருக்கிறதில்ல, ஒரு 54 பேர்கள் அந்த வயதில் அவங்க பிள்ளைகளை சார்ந்திருக்காங்க, ஒரு 5 பேர்கள் அந்த நிலையிலையும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 195 பேர் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதில்லை. ஆனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 பேர் ஒரு உன்னதமான வாழ்க்கை நிலையை அடைஞ்சிருக்காங்க. அவர்கள் அடைந்த நிலையை நம்மளும் எப்படி அடையலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும் அது நமக்கு தெரியணும். அதற்கு உங்கள் முன்னாடி காமிக்கக்கூடியது ஒரு கோட். ஜிக்லர் சி அட் தி டாப் என்கிற ஒரு நியூயார்க் பெஸ்ட்செல்லர் எழுதியவர், அமெரிக்காவினுடைய பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் தந்தை என்று அழைக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் கெட் எவ்ரி திங் யூ வாண்ட் இஃப் யூ வில் ஜஸ்ட் ஹெல்ப் இனஃப் பீப்புள் கெட் வாட் தே வாண்ட். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போது நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அவர்களுக்கு வழங்கும்போது. அப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நமக்கு தெரியணும் வாழ்க்கையில் மக்களுக்கு என்ன வேணும் என்று. இன்றைக்கி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே இன்றைக்கி எதற்காக அலைஞ்சிட்ருக்காங்க, எதற்காக பாடுபட்டுருக்காங்கன்னா எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோரும் செல்வ வளத்தோடு இருக்கணும்னு தான் அலைஞ்சிட்ருக்காங்க. இந்த ஆரோக்கியமும் செல்வ வளமும் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா இட் கான் பி டோல்டு. பட் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்திருப்பது இந்த ஹெல்த் அண்ட் வெல்த், இந்த இரண்டையுமே இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கும். இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் நமக்கு வழங்குவது விஷு வெல்த். இங்கே வெல்த் என்பது வெல்த் த்ரூ வெல்னஸ், அதாவது ஆரோக்கியத்தின் மூலியமாக செல்வம். இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் எப்போ ஆரம்பித்தாங்க, அதனுடைய சரித்திரம் என்ன? இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் 2004 ஜூனில் மிஸ்டர் கௌதம் பாலி என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. கௌதம் பாலி யார் என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த துறையை ஒரு 12 வருடங்களாக பல நிறுவனங்களில் சிஇஓவும் சீஃப் மேனேஜராகவும் இருந்து வளர்த்துவிட்ட ஒரு நபர் தான் அவர். ஒரு 12 வருடங்கள் ஆழ்ந்த அனுபவம் பெற்ற இவர் அவருடைய சொந்த நிறுவனமாக 2004 ஜூனில் இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்தை நிறுவினார். அப்படி நிறுவும் போது 2 ஆஃபீஸ், 2 பொருட்கள், 6 விநியோகஸ்தர்கள், இப்படி தான் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு 8-9 வருடங்கள் கழித்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த நிறுவனம் தனக்குன்னு ஒரு சொந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எந்த ஒரு நிறுவனத்துக்குமே மேனுஃபேக்சரிங் யூனிட் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, வெறும் 2 பொருட்கள், இன்றைக்கி 40க்கும் மேற்பட்ட பொருட்கள், அதில் 35 பொருட்கள் இவங்களே சொந்தமாக தயாரிக்கிறார்கள். அடுத்தது வெறும் 2 ஆஃபீஸ் இருந்தது, இன்றைக்கி இந்தியா முழுக்க 35 இடத்துல அவர்களுடைய சொந்த ஆஃபீஸ் இருக்குது. அதை தவிர 30 பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது. அதை தவிர 2600க்கு மேலே ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் வெறும் 6 விநியோகஸ்தர்கள் இன்றைக்கி 11 லட்சம் விநியோகஸ்தர்களை தாண்டி போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 50,000 பேர் இந்த நிறுவனத்திற்குள்ளே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறுவனம் அதனுடைய வளர்ச்சி இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் லைக் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ், IBM, Google, Facebook இவர்களெல்லாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வளர்ச்சி. ஒவ்வொரு வருடமும் இந்த நிறுவனம் சராசரியாக 135% வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட் அது மாத்திரமில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கும் இந்த நிறுவனம் இன்றைக்கி இந்த 8 ஆண்டுகளில் இன்றைக்கி இந்தியாவினுடைய நம்பர் 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியாக வளர்ந்துள்ளது. இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் இந்த நிறுவனம் நேபாளிலையும் துபாயிலையும் தங்களுடைய ஆஃபீஸை திறந்துட்டாங்க. வரக்கூடிய இன்னும் சில ஆண்டுகளில் இன்னும் 20 நாடுகளில் இந்த நிறுவனம் தங்களை விஸ்தரிக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இந்த நிறுவனத்தில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் கார் அச்சீவர்ஸாக இருக்காங்க. அதுலேயும் 10 நபர்களுக்கு மேலே ஆடி, பென்ஸ், BMW மாதிரி கார்கள் வாங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, 1000 பேருக்கு மேலே இந்த நிறுவனத்தில் இன்றைக்கி ₹100,000 மேலே சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தில் கௌதம் பாலியோடு சேர்ந்து மிஸ்டர் கன்வர் பீர் சிங் அண்ட் மிஸ்டர் தீபக் சூத் இவர்களுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆழ்ந்த அனுபவம் இருக்குது. இந்த 3 பேருடைய கூட்டமைப்பு தான் வெஸ்டீஜ். இந்த நிறுவனம் இன்றைக்கி நமக்கு என்ன வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்த் கேர், பர்சனல் கேர், கன்சியூமபிள்ஸ், ஓரல் கேர், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வழங்குறாங்க. அதுலேயும் ஹெல்த் கேரில் ஒரு தெரப்பியின் மூலியமாக நமக்கு வழங்குறாங்க. செல்லுலர் நரிஷ்மெண்ட் தெரப்பி இந்தியாவில் முதலாக இந்த தெரப்பியை லான்ச் பண்ணவங்க தான். வாட் இஸ் செல்லுலர் நரிஷ்மெண்ட் தெரப்பி? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எல்லாமே ஆனது செல்களால். ஒவ்வொருத்தர் உடம்புலையும் 63 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியமாகவும் போஷாக்காகவும் இருந்ததுன்னா நாம் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்போம். நிச்சயமாக எல்லா செல்களும் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா வருகிற பதில் இல்லை என்பது தான். ஏன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம சாப்பிட்ற உணவில் சத்து இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவில் நச்சு கலந்துருக்கு, அடுத்தது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது. நம்மளுடைய ஷிஃப்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 to 7, 7 AM to 7 PM இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 7 PM to 7 AM. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். அது மாத்திரம் இல்லை, நம்ம நாக்குக்காக சாப்பிடுகிறோம், உடம்புக்காக சாப்பிடுவதில்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே சீர்கட்டு கிடக்கு. இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே செல்கள் லெவலில் வேலை செஞ்சு செல்களுக்கு போஷாக் கொடுத்து செல்லில் இருக்கக்கூடிய டென்ஷனை எடுத்து செல்லில் இருக்கக்கூடிய நச்சுகள் எடுக்கக்கூடிய பொருட்கள். இந்த பொருள்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதல் பொருள் ஸ்பிருலுனா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீல நிற கடல் பாசி. இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உலகத்தினுடைய சுகாதார மையம் ப்ளஸ் யூஎஸில் இருக்கக்கூடிய FDA இதை உலகத்தினுடைய மிக சிறந்த துணை உணவுப் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்னு சொல்கிறாங்க. நாசா விஞ்ஞானிகள் அவங்க விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற பொருளில் 75% ஸ்பிருலுனா. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்புக்கு வேணுங்கிற அத்தனை சத்துக்களுமே இந்த ஸ்பிருலுனாவில் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்து வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருவருக்கும் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து வேணும், ஃபேட் கொழுப்பு வேணும், புரோட்டீன் புரதம் வேணும், விட்டமின்கள் ABCD அது மாதிரியான விட்டமின்கள் வேணும், ப்ளஸ் மினரல்ஸ் தாது பொருட்கள் லைக் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சத்து மாதிரி வேணும், ப்ளஸ் ஃபைபர் நார் சத்து வேணும். இந்த 6 சத்தும் ஒருவருக்கு தினம் தினம் வேணும். இந்த 6 சத்தும் நமக்கு வேணும்னா நம்ம உணவு எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பழம் இருக்கணும், எவ்வளோ காய் வகை இருக்கணும், ஒரு சாதாரண மனிதன் சாப்பிட முடியுமா? ஆனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்பிருலுனால இது அத்தனை சத்துமே ஒருங்கிணைந்து ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை எடுத்துக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம உடம்புக்கு வேணுங்கிற அத்தனை சத்தும் கிடைப்பதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, நம்மளுடைய இருதயம் செம்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்குது, நம்மளுடைய செரிமானம் சரியாக வேலை செய்யுது, நம்மளுடைய கழிவுகள் எல்லாமே நீக்கமாக விளங்கிடுது. அடுத்தது இதில் நிறைய பீட்டா கேரோட்டின் இருக்கிறதுனால கேன்சர் வராமல் அரண் கூட தருகிறது. இதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் இதனுடைய விலை MRP விலை ₹300, இதே துபாயில் இதனுடைய விலை $24. ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவில் ₹6, துபாயில் 50 செல்களும் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு விலையில் தான் இருக்குது. அடுத்த பொருள் நோனி. இது என்ன? நொனாப்பழம். நம்மளுடைய கிரேட் அப்துல் கலாம் இதற்கு ஒரு மிகப்பெரிய அட்வொகேட். இதை பற்றி 40 ஆண்டுகள் ரிசர்ச் போயிட்டுருக்கு. இதை பற்றி 1 hour டாக்குமெண்ட்ரி டிஸ்கவரி சேனலில் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இறைவன் அருளை பழம்னு சொல்கிறாங்க. இது பண்ணக்கூடிய வேலைகள் நிறையா இருக்குது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் அவங்க முன்னாடி வைக்கிறேன். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா செல்கள் தினம் தினம் அழியுது, தினம் தினம் உருவாகுது. உருவாகிற செல்லுக்கு இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுகிற உணவு ப்ளஸ் நம்ம மனநிலை. முன்னாடியே பார்த்தா நம்மளுடைய சாப்பிடுகிற உணவு சரி கிடையாது, நம்ம மனநிலை எல்லாருக்கும் தெரியும், டென்ஷன். ஸோ அப்போ என்ன நடக்குது, உருவாக்கக்கூடிய செல் ஒரு ஆரோக்கியமான செல்லாக இருப்பதில்லை. அதனால தான் 25 வயதிலேயே கேன்சர் வருது, 25 வயசுலேயே பிளட் ப்ரெஷர் வருகிறது, சுகர் வருகிறது, இதெல்லாம். பட் அதே நோனி எடுக்கும்போது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கனாக்கா, உருவாகிற செல் ஒரு ஆரோக்கியமான செல்லாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெகுலராக ஒருத்தர் நோனி எடுக்கிறார் அப்படின்னாக்கா உருவாகிற செல் நல்ல செல்லாக உருவாகி அந்த உறுப்பே ஒரு புது உறுப்பாக மாறுகிறது. அதனால் என்ன நடக்குது, மருந்தே இதனால் க்யூர் பண்ண முடியாத பலவிதமான நோய்கள் இதனால் க்யூர் ஆகுது. என்னென்ன மாதிரி நோய்கள், லைக் ஆஸ்மா, ஆர்த்ரைட்டிஸ், முட்டுவலிகள், கேன்சர். கேன்சர் செல்காரர்களுக்கு கேன்சர் செல் அழியும், திருப்பியும் கேன்சர் செல் உருவாகும். பட் நோனி எடுக்கும்போது கேன்சர் செல் அழியும், உருவாகிற செல் ஒரு நல்ல செல்லாக உருவாகும். புரோக்கன் போன்ஸ், அதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்போ கூட, ஒத்த தலைவர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, அடுத்தது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, இம்பொட்டன்சி மலட்டுத்தன்மையோடு இருக்கிறவங்க, இம்யூன் சிஸ்டம் பிரேக் டவுன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அறவே போயிருக்கக்கூடிய எய்ட்ஸ்காரங்க அவங்களுக்கு, ப்ளஸ் மென்சுரல் டைமில் வரக்கூடிய ப்ராப்ளம் லேடிஸ்களுக்கு, கம் ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ப்ராப்ளம், இது மாதிரி பலவிதமான நோய்களுக்கு இது ஒரு மாற்று விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இது முதல்ல ஜூஸ் வடிவை விட்டுட்டு ஒரு மாத்திரை வடிவில் கொடுத்துருக்கிறது இந்த வெஸ்டிஜ் நிறுவனம். ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்மெல்லும் அதனுடைய பிட்டர் ஸ்மெல்லும் பிடிக்காது. அடுத்து ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸுக்கு ₹2000 ஆகும் மாதத்திற்கு. அதே நோனி, வெஸ்டிஜ் நோனி 90 கேப்சியூல் இந்தியாவில் ₹450, அதே துபாயில் $36. ஸோ ஒரு நாளைக்கு 2 கேப்சியூல் அப்படின்னாக்கா இது 45 நாட்களுக்கு வரும். ஸோ ஒரு மாதத்திற்கு செலவு ₹300 தான். அடுத்த பொருள் ஃப்ளாக்ஸ் ஆயில். இது என்னென்னு கேட்டால் ஆழி விதை எண்ணெய். சத்தம் இல்லாமல் கொள்ளக்கூடிய நோய் எல்லாருக்கும் தெரியும், ஹார்ட் அட்டாக். அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அடைப்பு ரத்த குழாயில். ஒரு 25% கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு டாக்டர் பார்த்துட்டார் அப்படின்னாலே அவர் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது ஒரு பைபாஸ் சர்ஜரி தான். ஆனால் omega-3 fatty acid நிரம்ப இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாக்ஸ் ஆயில்னால 95% நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அது கரைந்து விடும். எங்களுடைய 3 ஆண்டு அனுபவத்தில் நிறைய பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 20 நாள் 25 நாட்கள் ஃப்ளாக்ஸ் ஆயில் எடுத்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ரீசெக் பண்ணும்போது அந்த கொலஸ்ட்ரால் எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இதனுடைய விலை ஆகக்கூடிய விலை செலவு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ₹5.25 பெர் கேப்சியூல். இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 90 கேப்சியூல் ₹475, துபாயில் 90 கேப்சியூல் $39 ஆகும். அடுத்த பொருள் L-arginine. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1998 ஒரு நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ப்ராடக்ட். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ப்ராடக்ட் தான் நம்ம நிறுவனம் நமக்காக கொடுத்துருக்காங்க. இதில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக நம்ம பிறப்பெண் ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒருவர் L-arginine தொடர்ந்து எடுத்துக்கிறார் அப்படின்னாக்கா நிச்சயமாக அவருடைய இறப்பு ஹார்ட் அட்டாக்கால் இருக்காது. ஏன்னா இந்த L-arginine ரத்த ஓட்டத்தை தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வெறும் சீராக ரொம்ப சீராக வைத்திருக்கும். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரத்த ஓட்டம் மாத்திரம் இல்லாமல் செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆன்டி ஏஜிங், க்ரோனிக் பெயின்ஸ், டயபெட்டிஸ் இவர்களுக்கு கூட இது மிக மிக சிறப்பானது. இது ஒரு சாச்செட் வடிவில் கொடுத்துருக்காங்க. ஒரு சாச்செட் இந்தியாவில் வெறும் ₹75. அடுத்த பொருள் கேனடர்மா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிற காளான். இது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராஜ மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. சீன மருத்துவத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொருள் எடுத்துட்டோம்னா இதுவே ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணுவதோடு நிற்காது, எங்கே நச்சு இருக்குது எங்கே உபாதை இருக்குதுன்னு பார்த்து அதை உடம்பை விட்டு வெளியேற்றும். அது மாத்திரமில்லை, அந்த நச்சு பொருளும் அந்த உபாதையும் இருந்ததுனால ஏற்பட்ட இம்பேலன்ஸையும் சரி செய்யும். அண்ட் அது மாத்திரம் இல்லை, நம்ம உடம்புக்கு வேணுங்கிற சத்துக்களையும் இதுவே கொடுக்கும். அதனால தான் இதுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, எப்படி பாம்புக்கு கீரியோ அது மாதிரி கேன்சருக்கு கேனடர்மா கூட சொல்லுவாங்க. இதே கேனடர்மா ஒரு மலேசியன் நிறுவனம் பூத்தனியாகவும் வேர்த்தனியாகவும் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய விலை அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ₹2500. ஒரு சீன நிறுவனத்தில் இதனுடைய விலை ₹3000. இதே நம்ம நிறுவனத்தில் இந்த பொருளுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 கேப்சியூல் இந்தியாவில் ₹700, துபாயில் $57. அடுத்த பொருள் குளுக்கோசமின். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வீட்லேயும் 40 வயதை தாண்டி ஒரு பெண்மணி இருந்தாலும் 50 வயதை தாண்டி ஒரு ஆண்மகன் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியது ஒரு முட்டுவலி. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோசமின்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல சுரந்து கொண்டு இருக்கிறது. அது 40 வயதை தாண்டும் போது அது சுரக்கிறது கம்மியாகுது. ஸோ இதனால் என்ன ஆகுது, முட்டு பழுதுபடுது, அதனால் வலி வருகிறது. அந்த வலிக்கு பெயின் கில்லர் ப்ளஸ் மூட்டிலேயே இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒரு 2 வருடங்கள் கழித்து கிட்னியில் ப்ராப்ளம் வரும். அதே டாக்டர் நம்ம இடத்துல கேட்பார் பெயின் கில்லர் சாப்பிட்டீங்களான்னு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், உடம்பில் சுரக்காத குளுக்கோசமினை ஒரு உபபொருளாக நம்ம வெளியே எடுத்துக்க போகிறோம். அப்போது உடம்புக்கு வேணுங்கிற குளுக்கோசமின் கிடைக்கும்போது அந்த முட்டுகள் திருப்பியும் ஆரோக்கியமாகிடுது, அந்த வலி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது. நோ சைட் எஃபெக்ட்ஸ். இதே பொருள் ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் இந்தியாவில் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ₹2100, ஒரு இந்திய நிறுவனத்தில் ₹1100. இதே பொருள் நம்ம நிறுவனம் 60 கேப்சியூல் இந்தியாவில் ₹550, துபாயில் $43. இந்த $550 $443 செய்த மிராக்கிள்ஸு அந்த $2800 $1800 செய்யலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பொருள் ஆலோவேரா, சோத்துக்கத்தாழை. இது ஒரு உயரிய மூலிகை. இது நம்ம உடம்பை சரியான சீதோஷத்தில் வச்சுக்கும். அண்ட் வயிற்றுக்கு சம்பந்தமான அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வு. சரியாக ஜீரணமாகலை, இன்டைஜஷன், அசிடிட்டி, மலைச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இது எல்லாத்துக்கும். ப்ளஸ் நம்ம லிவர் சரியாக இயங்கலை, லிவர் வீக்காக இருக்குது இதற்கு கூட. அண்ட் அது மாத்திரம் இல்லை, இதில் நம்ம உடம்புக்கு வேணுங்கிற அத்தனை விதமான அமினோ ஆசிட்களும் மினரல்களும் இதில் இருக்குது. இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஜஸ்ட் இந்தியாவில் ₹200, அதே துபாயில் $19. இதை முதல்ல இந்தியாவிலையும் துபாயிலையும் மாத்திரை வடிவில் கொடுத்துருக்காங்க, ஜூஸ் வடிவை விட்டுட்டு. அடுத்த பொருள் நீம். இதை பற்றி நான் பேசவே வேண்டாம். வேப்பக்காற்று பட்டாலே ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. வேப்ப எண்ணெயை ஒரு கேப்சூல் வடிவில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன செய்யும், இட்ஸ் அன் ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். எந்த விதமான வியாதியும் உடம்புக்குள்ளே அனுப்பாது. அடுத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நச்சுகளையுமே முறிச்சு எடுத்துரும். அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை ரொம்ப ரொம்ப சீராக மெயின்டைன் பண்ணும். எங்களுடைய 3 ஆண்டு அனுபவத்தில் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சர்க்கரை லெவல் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது. இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் ₹300, அதே துபாயில் பார்த்தீங்கன்னா $24 தான். இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடியது. அடுத்த பொருள் கால்சியம். இது வயதானவர்களுக்கு தேவை, பெண்களுக்கு தேவை, குழந்தைகளுக்கு தேவை. நமக்கு இப்போது ஸ்ட்ரக்சர் கிடச்சிட்டு நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னாலே அதற்கு காரணம் கால்சியம் தான். நம்ம வெளியிருக்கக்கூடிய கால்சியம் எடுத்துட்டோம்னா தலைவலி போய் திருகுவலி, கிட்னியில் ஸ்டோன்ஸ். வெரஸ் இது இயற்கையிலேருந்து எடுக்கப்பட்டது, சிப்பிலேருந்து எடுக்கப்பட்டது. ப்ளஸ் விட்டமின் டி இருக்குது. அதனால் 99% கால்சியமும் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிடும். இதனுடைய விலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் 100 கேப்சூலோடைய விலை ₹200, அதே துபாயில் $16.5. இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த பொருள் கொலஸ்ட்ரால். இது என்னன்னு கேட்டிங்கன்னா மாட்டினுடைய சீம்பால். மாடு கண்ணு போட்டு முதல் 6 மணி நேரத்தில் கறந்த பாலை ஒரு பொடியாக மாற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க கேப்சூல் வடிவில். இது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பக்கா சிஸ்டத்தை பக்காவாக பண்ணி கொடுத்துரும். அண்ட் அது மாத்திரம் இல்லை, இதில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களுமே சரிவர இயங்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்புகள் எல்லாமே சரிவர சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நிறுவனம் 60 கேப்சூலுடைய விலை 450 ரூபாயும், அதே துபாயில் இதனுடைய விலை 35 திரமும். அடுத்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிவியா. இது என்ன, நம்மளுடைய சர்க்கரை நோயாளிகள் பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. டீயோ பாலோ காஃபியோ சாப்பிடும்போது சர்க்கரை போடாதுங்க அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ். அதில் ஆஸ்பர்டைமும் சாக்கரைனும் இருக்கும். இது பெட்ரோலியம் கழிவுப் பொருள் எடுக்கப்பட்டது. அவர்கள் ரெகுலராக இது எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நரம்பு தளர்ச்சி வரும், கேன்சர் கூட வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகையில் எடுக்கப்பட்டது, ஒரு ஸ்வீட் துளசியில் தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா 300 பங்கு சர்க்கரை விட இனிப்பானது, எந்தவித பக்க விளைவும் கிடையாது. இந்த பொருளுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 கேப்சூலோட விலை 120 ரூபாய். அடுத்த பொருள் ஸ்லிம்மிங் கேப்சூல்ஸ். இன்றைக்கி உலகத்தையே பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டியை பக்காவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிம்மிங் கேப்சூலில் 3 விதமான மூலிகைகள் இருக்குது. ஒரு மூலிகை நம்மளுடைய டயட்டை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு மூலிகை நம்மளுடைய தைராய்டு சுரப்பியை சரிவர இயங்க வைக்கும். 3வது மூலிகை நம்மளுடைய செல்களில் இருக்கக்கூடிய மெமரிகளை கரெக்ட் பண்ணும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா அதர் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வெயிட் மேனேஜ்மெண்ட் வெறும் டயட்டை மாத்திரமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். வேறஸ் இது பக்காவாக நம்மளுடைய டோட்டல் ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது கொடுத்துருக்காங்க. இதனுடைய டோட்டல் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கேப்சூல் 1135 ரூபாய். இது ஒரு 45 நாட்களுக்கு வரும். இதுவே அதர் நிறுவனங்களில் வெறும் டயட்டை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 8000லேருந்து 10000 12000 வரைக்கும் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லிம்மிங் பேட்ச். இது என்ன, இரவு பார்த்தீங்கன்னா நம்ம 9 மணி 10 மணிக்கு சாப்பிடுகிறோம். சாப்பிட்டு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் படுக்கைக்கு போயிடுறோம். ஸோ அப்போ சாப்பிட்ற உணவு என்ன ஆகும், கொழுப்பாக தான் மாறும். ஸோ அப்போது இந்த பேட்சை நம்ம காலில் ஒட்டிட்டு படுத்துட்டோம்னா அந்த உருவாகக்கூடிய ஃபேட் எல்லாம் இது உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. அடுத்த பொருள் ப்ரோட்டீன் பவுடர். இன்றைக்கி உலகத்திலேயே மிக அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ப்ரோட்டீன் பவுடர். 82% ப்ரோட்டீன், அதாவது 10 கிராம் ஸ்பூனில் 8.2 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அண்ட் இந்த ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். இது வீ அண்ட் சோயால் ஆன ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனை எந்த பொருளோட வேணால் நம்ம கலந்துக்கலாம். இட்லி மாவில் கலக்கலாம், குருமாவில் கலந்துக்கலாம், எப்படி வேணால் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு உயரிய ப்ரோட்டீன். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா டிடாக்ஸ் ஃபுட் பேட்ச். இது என்ன, நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்ம உடம்புக்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா 400 விதமான கெமிக்கல்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. இந்த கெமிக்கல்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்ததுன்னா அதுவே திருப்பி நமக்கு நோயாக மாறுது. இதை வெளியெடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. பட் ஒரு 25 ஆண்டுகள் ஜப்பான்காரங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயந்தான் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இது சைனாக்காரங்களுடைய ஆக்குப்ரெஷர் ஆக்குபஞ்சர் தெரப்பியை பேஸ் பண்ணது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இரவு நம்ம படுத்துக்க போகும்போது ஒரு பேட்ச் இருக்கும், அதில் மூலிகை இருக்கும். அதை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம படுத்துக்கிட்டோம்னா இரவு நம்ம தூங்கும்போது ரத்தம் சர்க்குலேட் ஆகும்போது இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாம் இந்த மூலிகையில் உறிஞ்சி எடுத்துரும். அடுத்த நாள் அந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்தோம்னா காட்சி அது மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ நீங்கள் பார்க்கலாம், பட் காலில் நீங்கள் ஒட்டி எடுத்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா நாத்தம் நாரும் பிசு பிசுன்னு இருக்கும், ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும். வெளியே போட்டோம்னா பூச்சிகள் கூட சில சமயம் செத்து போகும். ஒரு சிகரெட் ஸ்மோக்கர் எடுத்தார் அப்படின்னாக்கா அந்த நிக்கோட்டின் ஸ்மெல் அப்படியே கப்புன்னு அடிக்கும். ஒரு ஆல்கஹால் எடுத்தார்னா அந்த ஆல்கஹாலோட ஸ்மெல் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. நம்ம உடம்பை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ கிளென்ஸ் பண்ணுவதற்கு உண்டான ஒரு உயரிய பொருள். அடுத்த பொருள் ஜீடா டீ. நம்ம டீ சாப்பிட்றோம், என்ன டீ சாப்பிட்றோம், ஜெமினி, சக்ரா கோல்டு, 3 Roses, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட் டீ, குப்பை. வேறஸ் இது உலகத்தினுடைய தலை சிறந்த டீகளில் மிக சிறந்த 2வது டீயான அசாம் டீ, தேயிலை. இது இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஜஸ்ட் 95 ருபீஸ். அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் 4 கிளாஸஸ் ஆஃப் ஆரஞ்சு ஜூஸ்க்கு சமம். அடுத்த பொருள் இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர்டு ப்ரோட்டீன் பவுடர். இதில் ப்ரோட்டீன் மாத்திரம் அல்ல, மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அடுத்தது குழந்தை மூலவளர்ச்சிக்கு தேவையான அதிகம் தேவையான DHAவும் இதில் கலந்துருக்கு. சாக்லேட் ஃப்ளேவரில் இது இருக்குது. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னாக்கா குக்கீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் சேருது. பட் இப்போ அதே ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடும்போது we can take healthy food. ஸ்நாக்ஸ் குக்கீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிருனா குக்கீஸ் இருக்குது, ஆலிவேரா குக்கீஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் குக்கீஸ் இருக்குது. அடுத்தது கம்பெனி நமக்காக ஃப்ளாக்ஸீட் சாக்லேட் பார் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஸீடில் அதிகமான Omega-6, Omega-9 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான சாக்லேட் ஃப்ளேவரில் chocolate flavored flaxseed bar கொடுத்திருக்காங்க. அடுத்த பொருள் toothpaste, beautiful vegetarian toothpaste. இதில் neem, clove oil, calcium plus sorbitol, அது மாத்திரம் இல்லை, நம்ம எனாமலை தரைக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்ட் இருக்குது, பியூட்டிஃபுல் டூத்பேஸ்ட். இதை தவிர இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி டூத் ப்ரஷ் 100% டியூ பாயிண்ட்ஸ் பிரிசல்ஸ் உள்ளது, அதையும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர 3 விதமான ஷாம்பூஸ், ஆயிலி ஹேர், நார்மல் ஹேர், ட்ரை ஹேருக்கு தேவையான ஷாம்பூஸ். வெறும் ஷாம்பூவில் எல்லா ஷாம்பூலுமே கண்டிஷனரும் இணைந்திருக்கு. அதை தவிர ஆர்னிகா டீ ட்ரீ ஏர் ஆயில், நான் ஸ்டிக்கி ஏர் ஆயில், அது மாத்திரம் இல்லை முடி கொட்டுது, பொடுது, பெயின் இதற்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஏர் ஆயில். இது தவிர கம்ப்ளீட் ஃபேஸ் பேக் ரேஞ்ச், ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஃபேர்னஸ் ஃபேஸ் க்ரீம், ஃபேர்னஸ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மூன்றும் இணைந்த 3 in 1. நம்ம சுருக்கங்கள் மூஞ்சில் உலகக்கூடிய சுருக்கங்களை தடுக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம், மூஞ்சில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸை தடுக்கக்கூடிய ஃபேஸ் பேக். அண்ட் அது மாத்திரம் இல்லை, ஆண்களுக்கு ஷேவிங் ஜெல், க்ளோஸ் ஷேவ், ஸ்மூத் ஷேவ் சொல்லுவோம், இதை எடுத்தோம்னா நம்மளே ஃபீல் பண்ணலாம். அண்ட் அது மாத்திரம் இல்லை, கிளென்சர் டோனர் இருக்குது, உடம்புக்கு மூஞ்சிக்கு ப்ளஸ் நம்ம உடம்புக்கு மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்குது, ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் லோஷன் SF ஃபேக்டர் ப்ளஸ் 35 உள்ள ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர டியோ ஃபார் மென், டியோ ஃபார் விமன், பவுடர் ஃபார் மென், பவுடர் ஃபார் விமன், பியூட்டிஃபுல் புதினா, நீம், துளசியான பியூட்டிஃபுல் சோப். அது மாத்திரம் இல்லை, காம்ப்ளெக்ஷன் பார், அனி, கிளிசரின், கேசர், ஆலிவ் இதனால் ஆன pH பேலன்ஸ்டு காம்ப்ளெக்ஷன் பார், ப்ளஸ் லைம் பேஸ்ட் ஹேண்ட் வாஷ் இருக்குது. இதை தவிர அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அக்ரி 82, நம்மளுடைய நாடு அக்ரிகல்ச்சர் நாடு, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ஈடில் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட் ஃபர்டிலைசர்களை கம்மி பண்ணுவதற்கு 40% ஈல்டு ஜாஸ்தியாகும், ஃபர்டிலைசர் பெஸ்டிசைடோட செலவு மிகவும் கம்மியாகும். இப்பேற்பட்ட ப்ராடக்ட் நமக்கு இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லோருக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ். அண்ட் அதே சமயத்தில் அதனுடைய விலை எல்லோராலையும் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. அண்ட் அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே உயரிய FDA சான்றிதழ்கள் இருக்குது, ப்ளஸ் எல்லா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸுக்கும் அலால் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லோருமே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒன்று சொல்லலாம், நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக ஆக தொடங்குகிறோம். ஸோ எல்லோருக்கும் வேணுங்கிற ஹெல்த் இந்த ப்ராடக்ட் நாம் எடுத்துக்கும் போது நமக்கு கிடைக்கிறது. அடுத்த விஷயம், நம்ம எல்லோரும் தேவைப்பட விஷயம் செல்வம். உன்னதமான பொருளாதார நேர சுதந்திரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கெட்டிங் பிளான் நம்ம நிறுவனம் நமக்காக கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேர் வெஸ்டீஸ் மார்க்கெட்டிங் பிளான். வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே உன்னதமான நிலையான பொருளாதார நேர சுதந்திரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வெஸ்டீஸ் மார்க்கெட்டிங் பிளான். இந்த வெஸ்டீஸ் மார்க்கெட்டிங் பிளானில் நமக்கு என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 விதமான வருமானங்கள். பொருட்களை வாங்கி விற்பதனால் வரக்கூடிய ரீட்டைல் ப்ராஃபிட் 20% வரைக்கும். அதை தவிர நம்ம டீமில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு பிஸ்னஸ் வால்யூம் இருக்குது. அந்த பிஸ்னஸ் வால்யூம் எவ்வளோ தூரம் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5லேருந்து 20% வரை கிடைக்கும். அந்த 20% ஸ்லாபை தாண்டிட்டோம்னா இனிமேல் வரக்கூடிய லாபம் எல்லாம் ராயல்ட்டி விதமான வருமானம், அதாவது பரம்பரையாக வரக்கூடிய வருமானம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் போனஸ் ஒரு 14%, லீடர்ஷிப் போனஸ் ஒரு 15%, கார் ஃபண்ட் ஒரு 5%, ஹவுஸ் ஃபண்ட் ஒரு 3%, ட்ராவல் ஃபண்ட் ஒரு 3%. இப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட்டை விட்டுட்டு டோட்டல் பே அவுட் பார்த்தீங்கன்னா 60%. 60%ங்கிறது ஒரு மிகப்பெரிய பே அவுட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 20% பர்ஃபார்மன்ஸ் போனஸை விட்டுட்டு மீதியெல்லாம் கூட்டிங்கன்னா 40% ராயல்ட்டி. இன்றைக்கி உலகத்திலேயே 40% ராயல்ட்டி தரக்கூடிய நிறுவனம் எந்த நிறுவனமும் கிடையாது. அண்ட் இந்த 40% ராயல்ட்டியும் கம்பெனியினுடைய டோட்டல் குளோபல் ஷேர்லேருந்து நமக்கு வருகிறது. அண்ட் இந்த வியாபாரத்தில் நாம் இணையணும்னா நாம் என்ன செய்யணும்? இங்கே பார்த்தீங்கன்னா தி ஃபார்மாலிட்டி இஸ் வெரி வெரி சிம்பிள். யூ ஹவ் டு ஜஸ்ட் ஃபில் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம், நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, 0 இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் ஃபார்மாலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்தியாவில் ₹600 நம்ம குடும்பத்திற்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்கிட்டோம் அப்படின்னாலே, அல்லது துபாயில் 50 திரமுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னாலே இந்த வெஸ்டீஸ் நிறுவனத்தினுடைய நிரந்தர உறுப்பினராக மாறுகிறோம். தெர் ஆர் நோ ரினிவல்ஸ். அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ₹600 இந்த 50 திரத்துக்கும் நமக்கு என்ன தராங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தராங்க. இது எதற்குன்னு கேட்டிங்கன்னா இது பிஸ்னஸ் உலகம் முழுக்க பரவ போகுது. அப்போ உலகம் முழுக்க பரவும் போது நம்மளுடைய டீமில் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு மானிட்டர் பண்ணக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் அது. இவ்வளவுமே அந்த ₹600 நமக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்கிது. வந்த உடனே முதல் லாபம் ரீட்டைல் ப்ராஃபிட். இது என்ன? இப்போ நம்ம ஸ்பிருனா பார்த்தோம், ₹300 அதனுடைய விலை. நம்ம இங்கே விநியோகஸ்தராக இணைந்தோடனே நமக்கு வரக்கூடிய விலை ₹250. இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஒரு ₹50 நம்ம மிச்சப்படுத்துகிறோம். இதே நம்ம உறவினருக்கோ நண்பருக்கோ கொடுக்குறோம்னா அது ₹300 கொடுப்போம், நமக்கு லாபம் ₹50. சதவீதமாக பார்த்தீங்கன்னா 20% லாபம். இது எவ்வளோ செய்யலாம்னா எவ்வளோ வேணால் செய்யலாம். இது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கீழே குழு வரும்போது அவர்களும் பொருள் வாங்கும்போது பிஸ்னஸ் வால்யூம் வருகிறது. அந்த ஒவ்வொரு மாதம் என்ன பிஸ்னஸ் வால்யூம் நடக்குதோ அதுக்கு உண்டான கமிஷனும் வருகிறது. அதுக்கு தான் அங்கே ஸ்லாப் இருக்குது. அந்த ஸ்லாப் படி பார்த்தீங்கன்னா 8000 BV வரைக்கும் 5%, 8000 BVயை தாண்டிட்டோம் அப்படின்னா 11%, 32000 BVயை தாண்டிட்டோம்னா 11%, 72000 BVயை தாண்டிட்டோம்னா 14%, 1,20,000 BVயை தாண்டிட்டோம்னா 17%, 1,60,000 BVயை தாண்டிட்டோம்னா அந்த ஹையஸ்டான 20% போய் அடையிறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல நமக்கு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தும் தராங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாபை பார்த்தீங்கன்னா மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ஸ்லாப் தான் தோணும். ஆனால் இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முதல் வித்தியாசம், அந்த மினிமம் 8000, மற்ற நிறுவனங்கள் அந்த மினிமம் 8000 பண்ணினா தான் அந்த முதல் 5% கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மினிமம் பாருங்கள் 16 போட்டிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் நம்ம முதல்ல இணையும் போதே நமக்கு கமிஷன் வர ஆரம்பிச்சிருது. நம்ம 5% கமிஷனுக்கு போயிடுறோம். அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸில் இன்னொரு சிறப்பு, இது ஒரு அக்குமுலேட்டிவ் பிஸ்னஸ் வால்யூம். அப்படின்னா என்ன, நம்மளுடைய பிஸ்னஸ் வால்யூம் என்றைக்குமே 0 ஆகிடாது. மற்ற நிறுவனங்களில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பிஸ்னஸ் வால்யூம் 0லேருந்து தான் நம்ம செஞ்சாக வேண்டியிருக்கும். பட் வேறஸ் இங்கே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நம்ம பிஸ்னஸ் கூடிக்கொண்டே போகும். அதற்கு ஒரு உதாரணமாக, இந்த 1,60,000 BVயை நம்ம 4 மாதத்தில் 40 40 40ஆக நாம் அந்த இலக்கை போய் அடையலாம். அதுதான் இந்த குமுலேட்டிவ் பிவியினுடைய அட்வான்டேஜ். அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி செய்யும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரே வியாபாரம் தான் செய்கிறோம், 40,000 BV தான் செய்கிறோம். ஆனால் மாதம் மாதம் வருமானம் என்னாது ஏறிக்கொண்டே போகிறது. காரணம், நம்மளுடைய லெவலும் ஏறிக்கொண்டே போகிறது. ஸோ இது உதாரணம் தான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் செய்யணுமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதத்தில் செய்யணும், செய்யலாம். 80 80ஆக 2 மாதத்தில் செய்யணும், செய்யலாம். இதே மாதிரி 40 40ஆக 4 மாதத்தில் செய்யலாம், 32 32ஆக 5 மாதத்தில் செய்யலாம், 16 16ஆக 10 மாதத்தில் செய்யலாம், 5000 5000ஆக 32 மாதத்தில் செய்யலாம். நம்ம இப்படி வேணால் செய்யலாம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமாக செய்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் இங்கே. ஸோ எல்லாராலையும் வெற்றி அடைய முடியும். ஒன்ஸ் இந்த 1,60,000 BV அடைஞ்சிட்டோம்னா இனிமேல் நமக்கு பரம்பரையாக வரக்கூடிய ராயல்ட்டி விதமான வருமானங்கள் வர இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ராயல்ட்டி விதமான வருமானம் வரணும்னா நாம் குவாலிஃபை ஆகணும், நாம் தகுதி பெற வேண்டும். அந்த தகுதி பெறணும் அப்படின்னாக்கா திருப்பியும் 1.5 லட்சமோ 2 லட்சம் பிஸ்னஸ் வால்யூமோ இந்த நிறுவனம் செய்ய சொல்வதில்லை. இந்த 1.5 லட்சம் BVயில் 20%, அதாவது 32,000 BV மாத்திரமே மாதம் மாதம் செய்தோம் என்றால் நமக்கு இனிமேல் ஒவ்வொரு ராயல்ட்டியாக வர ஆரம்பிக்கும். இந்த 32,000 BV என்பது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ஒரு ₹50,000 வியாபாரமும், அதே துபாயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு $4,000 பொருட்கள் வியாபாரம் நடந்தாலே இந்த லெவல்களை நம்ம அடைய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சராசரி மனிதனால் கூட நிச்சயமாக ஒரு குழு அமைச்சிருந்தார்னா நிச்சயமாக செய்ய முடியும். அப்போ என்ன நடக்குது, முதல் விதமான போனஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டர் போனஸ். இது கம்பெனி டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து 14% ஒதுக்கி வச்சுடுறாங்க. அந்த மாதம் யாரெல்லாம் டைரக்டராக குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவர்களுக்கு இது பிரித்து தராங்க. அதை பிரித்து தரத்தை தான் அங்கே ஒரு டேபிள் காமிக்கிறோம். அந்த டேபிள் படி நம்ம எந்த லெவலில் இருக்கோமோ அதுபடி பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் படி நமக்கு ஷேர் வரும். நமக்கு கீழே டைரக்டர்கள் உருவாகும் போது நமக்கு கீழே ஒவ்வொரு லெவல்லேருந்து ஒவ்வொரு டெப்த்லேருந்தும் நமக்கு கமிஷன் வர ஆரம்பிக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நமக்கு கீழே டைரக்டர்கள் உருவாக நம்மளுடைய வருமானமும் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. அண்ட் அது மாத்திரம் இல்லை ஃபைண்டர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே ஒரு டைரக்டர் 32,000 BV மெயின்டைன் பண்ணுவதற்கு பதிலாக ஒரு லைனில் 90,000 BV மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இனிமேல் அடுத்த லெவலான போனஸான லீடர்ஷிப் போனஸ் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. இந்த லீடர்ஷிப் போனஸும் நமக்கு ஒவ்வொரு லைனும் பிரேக் ஆகும்போது அதுவும் டெப்த்லேருந்து நமக்கு வருகிறது. அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கீழே ஒரு டைரக்டர் உருவானோடனே நமக்கு ட்ராவல் ஃபண்ட் 3% டோட்டல் கம்பெனி டர்னோவில் நமக்கு பிரித்து தராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கீழே ஒரு டைரக்டருக்காரனா மாதம் மாதம் பல டைரக்டராக மாறுவாங்க. அப்போ பல டைரக்டராக மாறும்போது என்ன நடக்கும், ட்ராவல் ஃபண்ட் அதிகமாக கொண்டே போகும். அப்போ அதிகமாகிறதுனால என்ன லாபம், ட்ராவல் ஃபண்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஃபாரின் ட்ரிப் போகும்போது நம்ம ஃபண்டில் அதிகமாக இருந்தால் நான் மாத்திரம் போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம மனைவியை கூப்பிட்டு போகலாம். இன்னும் ஃபண்டு ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போகலாம். இன்னும் ஃபண்டு ஜாஸ்தியாக இருக்குது, போகும்போது அங்கே ஏற்படக்கூடிய செலவுகளுக்கும் பணம் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எந்த நிறுவனத்திலும் நமக்கு கிடைக்காது. அண்ட் அடுத்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கீழே 3 டைரக்டர்களை உருவாக்கி அந்த 3 டைரக்டர்களுமே கண்டினியூஸாக ஒரு 3 மாதங்கள் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு முறை நம்ம வெஸ்டீஜில் கார் ஃபண்ட் 5% ஃப்ரம் த என்டையர் கம்பெனி டர்னோவர் ஃபார் லைஃப் நம்ம குவாலிஃபை ஆகிறோம். என்ன ஃபார் லைஃப், பிஸ்னஸ் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஒரு 5 மாதங்கள் கழித்தோ 6 மாதங்கள் கழித்தோ 7 மாதங்கள் கழித்தோ ஒரு லைன் டைரக்டர் லெவல் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே இன்னொரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கார் ஃபண்ட் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஏன், நம்மளை டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லுவாங்க. வேற இங்கே நம்ம ஏற்கனவே குவாலிஃபை ஆனதுனால அந்த 2 பேர் செய்த பிஸ்னஸ்லேருந்து நமக்கு கார் ஃபண்ட் கிடைக்கும். ஒருவர் தான் வரார், ஒருவர்கிட்டருந்து கிடைக்கும். 3 குழுவே வரல, வேற ஒரு குழுவை நம்ம உருவாக்கிட்டு வரோம். அப்போ குழு உருவாகின உடனேயே நமக்கு அந்த கார் ஃபண்ட் வரும். திருப்பியும் 3 முறை 3 மாதம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் ஃபார் லைஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 6 டைரக்டர்களை நம்ம உருவாக்கி அந்த 6 டைரக்டர்லையும் ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சியாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இனிமேல் லைஃப் லாங் நமக்கு ஹவுஸ் ஃபண்ட் 3% டோட்டல் கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து ஒதுங்க ஆரம்பிக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி வருமானங்கள்லாம் சாத்தியமா உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வியாபாரத்தை எடுத்து ஒரு பகுதி நேர உழைப்பு மாத்திரமே கொடுத்து என்னோடய வருமானம் பார்த்திங்கன்னா முதல் மாதம் 1700 ரூபாவில் ஆரம்பித்து இன்றைக்கி என்னுடைய வருமானம் 7 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு. அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஆண்டுகளில் என்னுடைய குழுவில் 850 பேர்களுக்கு மேலே 10,000லேருந்து 3 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஆண்டுகளில் நான் 3 கார்கள் செவர்லே பீட், ஃபியட் லீனியா, 43 லட்சம் பெருமானம் உள்ள மெர்சிடஸ் பென்ஸ் வாங்கியிருக்கேன். நான் மாத்திரம் கார் வாங்கலை, என்னோடய குழுவில் பார்த்தீங்கன்னா 50 நபர்களுக்கு மேலே இந்த 3 ஆண்டுகளில் 8 லட்சம், 9 லட்சம், 10 லட்சம் பெருமானம் உள்ள கார்கள் வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஆண்டுகளில் நான் 7 முறை ஃபாரின் ட்ரிப்ஸ் போய்ட்டு வந்திருக்கேன். ஏஷியன் ட்ரிப்ஸ் ப்ளஸ் யூரோப்பியன் ட்ரிப் ஆல்சோ. இந்த ட்ரிப்பு எல்லாமே என் குடும்பத்தோடு வேறு போயிட்டு வந்திருக்கேன். அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குழுவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 60-70 பேருக்கு மேலே ஒரு 4-5 ஃபாரின் ட்ரிப்ஸ் போய்ட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த 3 ஆண்டுகள் நடந்திருக்கு. அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நிறுவனத்தில் இந்த 9 ஆண்டுகளில் 1500க்கு மேலே லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி 1000 பேர்களுக்கு மேலே கார்கள் வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 ஆண்டுகளில் 10 நபர்களுக்கு மேலே மெர்சிடஸ் பென்ஸ், ஆடி, BMW மாதிரி கார்கள் வாங்கியிருக்காங்க. இது எந்த ஒரு நிறுவனத்திலும் நடக்கலை. அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ தூரம் நாங்கள் வருமானம் சம்பாதிக்கும் போது எங்களால் அடித்து சொல்ல முடியும், எங்களுக்கு கீழே இருக்கிற ஒருவர் கூட 10 ரூபா வெஸ்டீஜினால் நஷ்டம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை பார்த்துருக்கீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வெறும் வருமானம் மாத்திரம் இல்லை, கம்பெனியில் பயங்கரமான சப்போர்ட்ஸ் இருக்குது. வாட் இஸ் இட்? கம்பெனியில் ஃபஸ்ட் சப்போர்ட் ப்ளஸ் இன்கம் பை ப்ராடக்ட்ஸ். என்னது? ஒவ்வொரு மாதமும் இந்த நிறுவனம் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம 450 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரு ஃப்ரீ பொருளும், அதே 1500 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரு பொருளும், அதே 2500 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரு பொருளும் நமக்கு ஒரு ஃப்ரீயாக நமக்கு வருகிறது. ஸோ இது என்ன ஆகுதுங்க, நிறைய பேர் அது மாதிரி பொருள் வாங்கும்போது நம்மளோட பிஸ்னஸ் வால்யூம் ஜாஸ்தியாகுது. அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணும்போது 600 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். 600 ரூபா இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு 2500 ரூபா, 3000 ரூபா வாங்குறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பொருள் ஒவ்வொரு மாதமும் ஆஃபர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பொருள் வாங்குறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 8000 BV பண்ணினா தான் 8%. ஆனால் ஒரே மாதத்தில், அந்த ஒரே மாதம் முதல் மாதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது எந்த மாதமாக வேணா இருக்கலாம். அந்த 8000 BVயை தாண்டுவதற்கு முதல்ல நம்ம 4500 BV ஒரே மாதத்தில் நம்ம குழுவில் சேரோம்னா நமக்கு ஒரு டபுள் ப்ரொமோஷன் 8% கொடுக்குறாங்க. அண்ட் அது மாத்திரம் இல்லை, கம்பெனியில் இன்னொரு ஆஃபர் என்னென்னா, அது மாதிரி செய்கிறவர்களுக்கு ஒரு 750 ரூபாய் மதிப்புள்ள டிபி மதிப்புள்ள பொருட்கள் இலவசமாக வருகிறது. ஸோ இதனால் பிஸ்னஸ் நிச்சயமாக அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சப்போர்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இதை பற்றி நம்ம நண்பர் இடத்துல உறவினத்தை சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதை பற்றி நமக்கு ட்ரைனிங் வேணும், பயிற்சிகள் வேணும். நம்ம ஏற்கனவே நடுத்தர மக்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நேர பலு இருக்குது நமக்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த நிறுவனம் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின வீடியோ CD வச்சுருக்காங்க. இந்த வீடியோ CD இங்கிலீஷ், ஹிந்தி மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் பேசக்கூடிய அத்தனை மொழிகளையும் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ CD பிளாப்லான்னு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஓடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே 9-12 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதுவே நம்ம ஃப்ரீ டைமில் நம்மளே போட்டு பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இதே CD-யை நம்ம நண்பர்களும் போட்டு காமிக்கலாம். அண்ட் அது மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழுவில் பிரத்யேகமாக இந்த வியாபார வாய்ப்பை பற்றி சொல்வதற்காக இந்த மாதிரி CD-களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேறு எங்கேயும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மாத்திரம் இல்லை, நம்ம குழு பெருக நம்ம பெரிய பெரிய மீட்டிங் நடக்கணும்னா ஹோட்டலில், பெரிய ஹாலில் நடக்கணும். அப்போ அதுக்கு வாடகை மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ நீட் ஃபார் டிக்கெட்டிங், கம்பெனியை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஃப்ரீ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இணைஞ்சு பாருங்கள். நம்ம எல்லோருக்கும் தேவையான அந்த ஹெல்த்தும் வெல்த்தும் தரக்கூடிய ஒரு விஷயத்தான் பார்த்துருக்கீங்க. நம்மளுடைய தேடுதல் வேட்டை இந்த நிமிடம், இந்த செகண்டில் நம்ம நிறுத்தலாம். இன்றிலிருந்து வெஸ்டீஜ் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறலாம். நம்மளும் உன்னதமான ஹெல்த்தும் வெல்த்தும் தரக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே வரலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நமக்கு மாத்திரம் இல்லை, எல்லோராலையும் செய்யக்கூடியது, எல்லோராலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயத்து தான் இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் நமக்கு வந்திருக்காங்க. எல்லோரோட வெற்றி மாத்திரம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி பெறும்போது வரக்கூடிய வருமானமும் மிக அதிக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளும் மற்ற நண்பர்களுக்கும் உறவுகளும் சொல்லும்போது அவர்களுக்கு நஷ்டமே ஏற்படாத ஒரு விஷயம்தான் இது. ஸோ அந்த தைரியத்தையும் இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் நமக்கு வந்திருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வரக்கூடிய ஹெல்த்தும் வெல்த்தும் தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா, இதை யார் உங்களிடத்தில் காமிக்கிறாங்களோ அவர்களிடத்தில் விண்ணப்பப்படையும் இருக்குது. அதை வாங்குங்க, அதை ஃபில்அப் பண்ணுங்கள், சைன் பண்ணுங்கள், இந்த நிறுவனத்துக்குள்ளே வாங்க. ஐ வெல்கம் யூ டு திஸ் ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். ஐ விஷ் யூ வெல்த் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.